நிறைய வீடுகளில் பார்த்துட்டேன்னா சார் எங்களுக்கு எல்லாம் சரி சார், ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்துட்டே இருக்கு. இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காத, எங்களுக்குள்ள மாற்றம் கிடைக்காதான்னு எதிர்பார்க்குற வாளுக்கு இன்றைக்கி ஆன்மீக தகவல். வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு பிராயச்சித்தம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அதி அற்புதமான பிராயசித்தம். ரெண்டு பரிகாரம் சொல்லுவோம், அந்த ரெண்டு பரிகாரத்தை கடைப்பிடிச்சிட்டோம்னா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும், வீட்டில் ஒரு மன நிம்மதி கொடுக்கும். ஃபஸ்ட்டு இது வந்து தற்காலிக பிராயச்சித்தம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து சில நேரங்கள் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் இருக்கிறது படிதமாகும், சில நேரங்கள் வீடு வாசல் அவள் ஜாதகத்துக்கு உகந்தது இல்லைனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள், வீடு வாஸ்து ரீதியாக இல்லைனாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஆனால் தற்காலிகமாக இருக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் நான் சொல்கிறேன், இது உடனே பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் சண்டை இல்லாமல் இருந்துருக்குது, வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான பிராயஸ்தான் ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தான். தினமும் காலையில் இருந்துச்சா பயமாகவே இருக்குது சார், ஏண்டா விடுஞ்சதுன்னு சண்டை வந்துட்டே இருக்குது, அதுலேருந்து ஒரு திருப்தி கிடைக்காதான்னு கேட்குறவாளுக்கு ஸ்படிகார கல், நீங்கள் கடையில் விற்கும் ஸ்படிகார கல் பார்த்துட்டுலாம் கடையில் விற்க, ஒரு மஞ்சள் துணியில் ஸ்படிகார கல்லை வச்சு கொஞ்சம் நவதானியத்தை போட்டுக்கோங்க. நவதானியத்தை போட்டு ஒரு வெற்றி வேற அதில் போட்டு வீட்டினுடைய வாசலில் கட்டி விட்டுருணும். வாசலில் கட்டி விட்டு அந்த மஞ்சள் துணிக்கு சந்தன குங்குமம் டெய்லி சாம்பிராணி, இந்த சாம்பிராணி போடும்போது அதில் லேசாக ரெண்டு துளசி பொடியோ அல்லது பில்வ பொடியோ போட்டு சாம்பிராணி காமிக்கிறது ரொம்ப விசேஷம். இது பரிகாரம் நம்பர் ஒன். இதை வியாழக்கிழமை வியாழக்கிழமை மாற்றிடணும், ஸ்படிகார கல்லையும் மாற்றிடணும், துணியும் மாற்றிடணும், நவதானியத்துமா அது என்ன பண்ணுறது, எங்கேயும் போய் ஒரு செடிக்கிட்டையோ இல்லை மூணு முக்கு ரோட்லேயோ போட்டுவிட்டு திருப்பியும் புதுசாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை கட்டிக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா வீட்டு நடுவில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த உருளியில் வந்து தண்ணி வைப்பா பார்த்துருக்க இல்லையா, இந்த தண்ணி வச்சு அதுக்குள்ளேயே ஸ்படிகாரத்தை ஒன்று போட்டு நவதானியத்தை குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நினச்சி அதுக்குள்ளே நவதானியத்தை போட்டு அதில் ஒரு வெற்றி வேரை போட்டு வச்சுருங்க, நல்ல மாற்றங்கள் வரும். நல்ல மாற்றங்கள் முடிஞ்ச உதிரி புஷ்பத்தை எப்போ நீங்கள் போடுவேல் உதிரி புஷ்பத்தை போட்டு வச்சிடணும். சாம்பிராணி வீட்டில் ஃபுல்லாக காமிக்கணும், ரெண்டு பில்வத்திரையும் அதே மாதிரி ரெண்டு துளசிய பொடியும் அதில் போட்டு விட்டேல் அப்படின்னு சொன்னால் வீடு முழுக்க காமிங்க, நிறைய மகிழ்ச்சி இருக்கும். ஆக இன்னைக்கு ரெண்டு பரிகாரம் வீட்டில் பிரச்சனை சண்டை இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஒன்று பார்த்துட்டுலாம் மஞ்சள் துணியில் ஸ்படிகார கல், அதில் ஒரு நவதானியத்தை வீட்டில் இருக்கிறவாளை சிந்தித்து நவதானியத்தை போட்டுக்கணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா ஒரு வெற்றி வேறு ஒன்று போட்டுட்டு அழகாக கட்டி வீட்டினுடைய வாசலில் வச்சுக்கணும். சந்தன குங்குமம் அந்த மஞ்சள் துணியில் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மாற்றணும். இந்த இடத்துல பார்த்துட்டேன்னா அந்த உருளின்னு சொல்லுவா அதுக்குள்ளே ஜலத்தை போட்டு ஒரு படிகார கல்லை போட்டு ஒரு வெற்றி வேறு, அதே மாதிரி நவதானியம் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நினச்சி சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி உள்ளே போட்டுக்கணும். அதே மாதிரி வீட்டில் வந்து சாம்பிராணி பொடி போகும்போது லேசாக துளசி பொடியும் பில்வ பொடியும் போட்டு சாம்பிராணியை வீடு முழுக்க காமிக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சண்டையிலேருந்து கொஞ்சம் மாறுதல் கிடைக்கும், மன நிம்மதி பெறக்கூடியதாக இருந்துருக்கும். உங்களுக்குள்ளேயே கொஞ்சம் மாற்றங்கள் தெரியும், அந்த மாற்றத்தோட மாற்றமாக ஜாதகத்தை பார்த்து இடம் மாற்றமோ இல்லை எதில் குறை இருக்கோ அதை தீர்த்துக்கலாம். கொஞ்சம் மாறி எடுத்தினாலே உங்களோட மன திருப்தி வரும் இல்லையா. அப்பேற்பட்ட அற்புதமான ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும்.